இயேசுவில் இனியவர்களையும் இணையத்துள்ள நண்பர்களை, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கவும், நீங்கள் நல்ல உடல் நடத்துடன் வாழவும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையவும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகிறேன். ஆண்டவர் இயேசுவின் பாணி மிகவும் வித்தியாசமானது. ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடியவை. அந்த வகையில் இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் வியப்பூட்டும் போதனையை எடுத்துக்காட்டாக அமைகிறது. நீங்கள் விருந்துக்கு அழைக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றவரையும் அழையுங்கள் என்கிறார் இயேசு. ஏன்? இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, ஒன்றும் இருக்காது. ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றவரையும் திருமண விருந்துக்கு அழைக்கும் போது அவளிடம் திருப்பி உதவி செய்ய ஒன்றும் இருக்காது. அதுதான் திருமண விருந்து. விருந்து எதிர்பார்த்து செய்வது அல்ல, மாறாக எதிர்பார்க்காமல் கொடுப்பது. இந்த விருந்து இறைவன் எதிர்பார்க்கும் விருந்து. இதை செய்து பாருங்கள், தயவு செய்து பாருங்கள், எல்லாம் இருக்கும். இரண்டாவது, ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றவரையும் திருமணத்திற்கு விருந்துக்கு அழைக்கும் போது உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கும். புன்னகை, பூரிப்பு, செல்வம், சமாதானம், அமைதி அனைத்தும் இருக்கும். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் வெல்ல இறைவன் செய்வார். சுயநலம் கடந்து சிந்திப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை தத்துவமே என்று பவுலடியார் கூறுகிறார். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவர் அல்ல, பிறரை சார்ந்தவர்கள் அக்கறை கொள்ள வேண்டும் என்பது அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இழப்பதில்தான் இன்பம் இருக்கிறது, இழப்பதில்தான் வாழ்வு இருக்கிறது, இழப்பதில்தான் நிறைவு இருக்கிறது. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிற போது கடவுள் தன்மையை இழந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார். இந்த உலகில் வாழ்ந்தபோது இறைவன் அவருக்கு வழங்கியிருந்த கொடைகள் மக்களுக்காகவே பயன்படுத்தினார். அவரை முன்னிலைப்படுத்தப்பட்ட தன்னுடைய வல்லமையை எப்போதும் பயன்படுத்தியதில்லை. சாத்தான் அவருடைய வல்லமையை பயன்படுத்த சோதித்தான், அவர் பயன்படுத்தவில்லை. பரிசேயரும் சதுசேயரும் வானிலிருந்து அடையாளம் தோன்ற சொல்லி கேட்டனர். அதுவும் அவரால் முடியாததல்ல, அவர் நினைத்திருந்தால் செய்து காட்டியிருக்க முடியும். ஆனால் வீணாய் போகிற விளம்பரத்திற்காக அவர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தவில்லை. தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் மக்களுக்காக இழந்தார், அதில் மகிழ்ச்சி கண்டார், அதில் நிறைவை பெற்றார், அதன் வழியாக இந்த உலகிற்கு வாழ்வு வழங்கினார். அதையே பவுலடியார் வலியுறுத்துகிறார் மற்றும் வற்புறுத்துகிறார். நம்முடைய வாழ்வு எப்போதும் சுயநலம் கடந்து வாழப்படுவதாக அமைய வேண்டும். அப்போதுதான் கடவுள் நமக்கு இந்த வாழ்வை தந்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். இறைவன் எப்போதும் நமக்கு உடன் இருந்து நமக்கு தேவையான அருள் வரங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். மற்றவர்களுக்கு கொடுக்கிற நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதை சுய ஆய்வு செய்து பார்க்க இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. கொடுத்தலில் பல வகை இருக்கிறது. கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுப்பது முதல் வகை. இது ஏதோ நாம் செய்ய வேண்டியது என்பது போல மற்றவர்களுக்கு மீது இரக்கமில்லாமல் ஏதோ மனநிலையோடு கொடுப்பது இது சரியானது அல்ல. இரண்டாவது, எது எதிர்பார்த்து கொடுப்பது, இது ஒரு வகையான முதலீட்டு போன்றது. இப்போது நான் கொடுக்கிறேன், எனக்கு தேவை இருந்தால், எனக்கு ஏதாவது ஆதாயம் வேண்டுமென்றால் இதன் மூலம் சரி கட்டி கொள்ளலாம் என்று எதிர்பார்ப்போடு கொடுப்பது இரண்டாம் வகை. இதுவும் சரியான பார்வையல்ல. மதிப்புக்காக கொடுப்பது, தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள மற்றவர்களுக்கு உதவுவது, கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக தங்களின் பலத்தை, அதிகாரத்தை, உயர்ந்த நிலையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக கொடுப்பது. இதுவும் சரியான மனநிலை அல்ல. கடைசி வகை, உள்ளுணர்வால் உந்தப்பட்டு கொடுப்பது, யோசனையோடு அல்ல, எதிர்பார்த்து அல்ல,
தன்னை உயர்த்தி பேசுவதற்காக அல்ல, மாறாக கொடுக்காமல் இருக்க முடியாது என்ற நிலையில் கொடுப்பது, உள்ளுணர்வால் உந்தப்படுவது, இதுதான் கொடுத்தலின் சரியான பார்வை. கடவுள் தனது மகனை இந்த உலகத்து கையெழுத்தது நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். அன்பினால் உந்தப்பட்டு நம்மேல் பரவி கொண்டு தனது மகனை நமக்கு கொடுக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எதை கொடுப்பதற்கு, எப்படிப்பட்ட மனநிலையோடு கொடுப்பது என்பதை சிந்திப்போம். ஜபம். இறைவா, நன்மைக்கு ஊற்றே நீர் ஒருவரை என உணர்ந்து நாங்கள் வாழ்ந்திட அருள் தாரும். ஆமீன்.